வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் சாதம். அது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன், தீ போட்டுட்டேன். இதுக்கு ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காயட்டும். நான் வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பழம் பெருசா இருந்தது, அதனால ஒன்னு எடுத்துக்கிறேன். சின்ன பழம் இருந்துச்சுன்னா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், நடுவுல கீறி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நடுவுல இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். முழுசா போடாம இப்படி வெச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் காயுது. ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், இந்த ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டுடலாம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். சாதத்தை வந்து உப்பு போட்டு வேக வச்சு நல்லா உதிர் உதிராக வடி எடுத்து வச்சுருக்கிறேன். தனியாக ஆற வச்சு வச்சுருக்கிறேன். வடிக்கிறவங்களாக இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் பதம் பார்த்துட்டு அப்படியே வடிச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நம்ம எப்பவும் வைக்கிற தண்ணியிலேருந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணி வச்சுட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சாதம் வந்து உதிர் உதிராக கிடைக்கும். சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன், அதனால இந்த காய்க்கு இந்த கிரேவிக்கு தக்கனை மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா பிரியாணி ஸ்டைலில் வரும். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வைக்கிறதுனால பிரியாணி மெத்தடில் இருக்கும். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு போட்டு தாளிக்கிறதுனால இது கூட போட்டு தாளிச்சுக்கோங்க. தனி மிளகா பொடி நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உப்பு காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் போட்டதும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணியில் வச்சிருந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். ஒரு கத்திரிக்காயை நான் வந்து 5 துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு மீடியம் சைஸ் கத்திரிக்காயாக இருந்துச்சு. அதை நடுவாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 துண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சாம்பாருக்கெலாம் கட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப மெல்லிசாக போட்டுடாதீங்க, கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க.
இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு விடுங்க நிறைய ஊத்தாதீங்க இந்த மாதிரி விட்டு விடுங்க இதுக்கு நிறைய தண்ணி பிடிக்காது அதனால இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் வந்து எல்லா காயிலையும் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும் கத்திரிக்காயில ஃபுல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வந்திருச்சு அந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருண்டு வருது நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு சைடுல பாருங்க அப்படியே எண்ணெய் எல்லாம் தெரியுது இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேக வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அத 2 நிமிஷத்துல கத்திரிக்காய் வெந்துரும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் அத புளிஞ்சிரலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கர மசாலா பொடி போடலாம் லெமன் பழு தயிர் கூட விட்டுக்கோங்க கால் ஸ்பூனுக்கு கர மசாலா பொடி போட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு கத்திரிக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டுறலாம் தீயை கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் ஆஃப் மெதுவா கிளறி விடுங்க. இந்த கத்திரிக்காவும் ரொம்ப உடைஞ்சிர கூடாது. சாதத்துல எல்லாத்துலயும் நல்லா கோட்டிங் ஆகணும். அந்த வெள்ளையே தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி இதல புதினா கொத்தமல்லி இருந்தா முதல்லயே போட்டு வதக்கணும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி போடும் பொழுதே புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் இப்போ அடுப்புல வந்து தீ போட்டுட்டு சிம்ல வச்சுக்கோங்க வச்சு நான் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன் நம்ம கத்திரிக்காய் சாதம் இப்போ ரெடி ஆயிருச்சு இது அப்பளத்தோடையும் தயிர் பச்சடியோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வெங்காய தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ